என் பேர் யாசர் அர்ஃபாத். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்ன படிச்சிருக்கீங்க யாசர்? நான் பிஎஸ்சி ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2017 இயர் பாஸ் அவுட். 2017 பாஸ் அவுட். இப்போ இங்கே வந்து ஒரு 3 மாதமாக கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, ஆமாம் சார். ஓகே. லாஸ்ட்டு மார்ச் வந்து நான் 11th வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. எத்தனை இன்டர்வியூ போயிருப்பீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் செலக்ட் ஆன இந்த இந்தியம் கம்பெனி வந்து 6th இன்டர்வியூ. 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூக்குமே ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு போனீங்களா, இல்லை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போய் ஆரம்பிச்சிங்க? ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் போகும்போதெல்லாம் ஜஸ்ட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸுக்காக போனது தான் அந்த இன்டர்வியூலாம். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டீங்க இன்டர்வியூ போய்? அங்கே போனேனே, இப்போது அங்கே போனேனே தான் எனக்கு நான் என்ன நிலையெல்லாம் லாக் ஆகிற இருக்கணும் அதுலலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆட்டிடியூட் டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது ஆட்டிடியூடில் நான் நல்லா லாக் ஆகிறேன்ட்டு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறதுல பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் நான் கொஞ்சம் லாக் ஆனேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நான் வந்து என்ன நான் சரி பண்ணிக்கிட்டேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ண இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இப்போ கோர்ஸ் ஒரு பக்கம் அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் கோர்ஸும் வேறு வேறையா? இன்டர்வியூக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க? கோர்ஸும் வேறு, இன்டர்வியூ வேறு. சரி. ஸோ ரெண்டும் வேறு ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும் சார். சரி. இன்டர்வியூ வந்து நம்ம அங்கே நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ நம்மளை பற்றின இன்ட்ரோ தான் அங்கே. அதை வந்து நம்ம நம்மளை பற்றின உண்மையை நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். சரி. ஸோ அதை வந்து ஒரு கரெக்டான ப்ரெசன்டேஷன் பண்ணும் உங்கள்கிட்ட, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. சரி. அதான் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா எப்படி, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் நிறையா யூடியூப்ஸ் வீடியோஸ் நான் பார்ப்பேன். சரி. ஸோ அதை பார்த்து அதில் வர அவங்க என்னெல்லாம் சஜஷன் பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன். அவ்வளோ. ஓகே. இப்போ வந்து ஆப்டிடியூடு வீக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணீங்க, கம்யூனிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணீங்க. கம்யூனிகேஷனுக்குலாம் என்னென்ன மாதிரி இப்போ வீக்குன்னு ஐடியா என்ன, இப்போ ஆப்டிடியூடாக டெய்லி ஒரு 4 பேர் கூட உட்காந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கம்யூனிகேஷன்லாம் எப்படி உங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்க, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தீங்க? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வீக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி என்ன மாற்றிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க வந்து புக்ஸ் படி, இங்கிலீஷ் புக்ஸ் படி, நாவல்ஸ் படி, இந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா அது எனக்கு செட் ஆகல அது. ஸோ நான் யூடியூப்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அந்த இங்கிலீஷ் பேசுகிற சர்க்கிளில் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொன்னேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ் வேர்டை வந்து ஒவ்வொன்றும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். ஸோ அப்படியே இதான தான் இங்கிலீஷ் வந்துருச்சு. நாங்கள் எப்போவுமே பைலகத்தில் வந்து குரூப்பாக தான் இருப்போம். டெக்னிக்கலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நான் ஈஸின்னு தான் நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அறிக்கை பார்த்தீங்கன்னா 2017 அப்போ என்கிட்ட வந்து டிகிரி மட்டும்தான் கையில் இருந்தது. ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லாம் என்கிட்ட சுத்தமாக இல்லை. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து நான் கார்மெண்ட்ஸ் திருப்பூருங்கிறனால கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் நான் ஒர்க் பண்ணும்போதும் நீ ஐடிக்கு படித்து எதுக்கு தேவையில்லாமல் இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சரி மாறிக்கலாம் மாறிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னால் மாறவே முடியல. எனக்கு சரியான ப்ராப்பரான கைடன்ஸும் யாரும் ஆள் இல்லை. ஸோ யூடியூப்ஸில் தான் நான் வீடியோ பார்ப்பேன். வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதில் வந்த இதுதான் இப்போ பயில எடுத்துக்கணும். ஓகே. இல்லை நான் கேட்குறது இப்போ 6 இன்டர்வியூ போயிருக்கீங்க, இந்த 6 இன்டர்வியூவில் என்னென்னலாம் என்னென்ன ஏரியாஸ் மேஜராக கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறேன்? மெயினாக ஊப்ஸ் தான் கேட்குறாங்க. நான் ஏன்னா நான் ரெசியூமில் வந்து கோர் ஜாவாக தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஊப்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க. ஓகே. தென் அரேஸ்டிங்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான். இந்த 5 மொத்தம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, ஊப்ஸ், அரேஸ்டிங், கலெக்ஷன் இந்த 5 மட்டும் நம்ம நல்லா பார்த்துட்டு போயிடணும்னா எந்த இன்டர்வியூ வந்தாலும் செலக்ட் ஆகிடலாம்.
இது இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா போட்டு பார்க்கணும், லாஜிக்கல்ஸ் ப்ரோக்ராம்ஸ். இன்டர்வியூ போயிட்டு இப்போ அஞ்சு இன்டர்வியூடைய ஃபெயிலியர், அப்போ அஞ்சு ஃபெயிலியரை நீங்கள் ஐடியில் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரும்போது என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கு? மனநிலைனா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். நான் டவுன்லாம் ஆக மாட்டேன். டவுன்லாம் எதுக்குன்னா, எனக்கு ஏற்கனவே நான் அந்த பைலட்டோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், அவன் ட்ரைனீஸ் வீடியோஸ்லாம் பிளேஸான அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன அட்டன் பண்ணிட்டோம், அஞ்சு இன்டர்வியூ தானே. ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா 83 இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்னும் அஞ்சு இன்டர்வியூ தானே, நமக்கு ஒன்றும் இருக்குது. நம்ம எந்த எதில் வீக்காக இருக்கும்ன்ட்டு இது பண்ணி அதில் நான் கொஞ்சம் இதாகிப்பேன். வந்த ஈவினிங்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆ, யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது, அதுக்குண்டான ஸ்டெப்ஸ், அந்த மாதிரியான கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நீங்கள் ஒவ்வொரு லெவல் மேலே வர்றது உங்களால் ஃபீல்? ஆ, தெரிஞ்சுது சார். ஃபஸ்ட்டு வந்து நான் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் சொல்கிறதே நான் கொஞ்சம் லாக் ஆனேன். ஸோ நான் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு நான் அதை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இது பண்ணுவேன். அப்போ அடுத்த இன்டர்வியூ போகும்போது அதில் கொஞ்சம் எனக்கு ப்ளஸ்ஸாக தோணுச்சு, ஓகே இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. ஆ, இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. சரி, ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார். சரி, வேற பொதுவாக வேலை தேடுறவங்களுக்கு மனசளவில் அவங்களுக்கு பல மன போராட்டங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் ஃபேமிலியோட ப்ரெஷர், ஏன்னா ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் தான் நம்ம இங்கே இருக்கோம், அது ஒன்று. இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரி வந்து உனக்கு இது தெரியாதா அது தெரியாதான்னு இன்டர்வியூவில் கேட்குறது, இந்த ரெண்டு பக்கமும் இடி அப்படி தானே? ஒரு வேலை தேடுற ஒருத்தருக்கு இண்டஸ்ட்ரி அது தெரியணும் இது தெரியணும் இவ்வளவும் தெரிஞ்சால் தான் வேலை தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா எப்போ வேலைக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த கேப்பில் தான் நம்ம கோர்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போ என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுவார்? பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வீட்டில் எனக்கு வந்து செலக்ட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது. அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியல இந்த ஐடி ஃபீல்டை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க நான் தான் வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். ஸோ எனக்கு வந்து அவங்கள்ட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியல. ஃபஸ்ட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் செலக்ட் ஆகிருக்கணுமே, ஏன் செலக்ட் ஆகலைங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. இல்லைம்மா, நான் இன்னும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நான் ரொம்ப லோவாக இருக்கேன், ஸோ இதில் தான் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவோம், சரி ஓகே நல்லா படி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. வேற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் சொல்கிற அட்வைஸ்? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இவ்வளோ நாள் நம்ம வந்து ஜாலியாக இருந்தாச்சு காலேஜுக்கு அப்புறம், காலேஜ் மாதிரியே நம்ம இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்லேயே இருந்தோன்னா ஜெயிக்கிறது ரொம்ப தாமதிக்கப்பட்ட வெற்றி மாதிரி ஆயிரும். ஸோ வந்த டைமை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும், கிடச்ச டைமை. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தானே இருந்தீங்க? நான் ஜாலியாக தான். ஜாலிங்கிறது என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க? ரொம்ப படிச்சுட்டே இருக்கணுமா? இல்லை இல்லை, அப்படியே இருக்கக்கூடாது. ரொம்ப படிச்சுட்டே இருந்தோம்னா அப்போ நமக்கு வேஸ்ட் அது. அது அந்த நம்ம போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுற இடத்துல குழம்பிடுவோம் நம்ம. ஜாலி பேசுகிற டைமில் பேசணும். இப்போ ட்ரெயினர் வந்து நடத்துகிறாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ பசங்க இருக்கும்போது அதில் வந்து நம்ம குரூப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, குரூப்பாக நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் இந்த டெக்னிக்கலை பற்றி. டெக்னிக்கல் டிஸ்கஷனை ஃப்ரெண்ட்ஸோட பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் எனக்கு தெரிஞ்சதை அவங்கள்ட்ட சொல்லுவேன். ட்ரைனிங்கில் நிறைய டவுட் கேட்பீங்களா? கிளாஸில் நிறைய டவுட் கேட்பீங்களா? ஆ, ட்ரைனிங்கில் வந்து இப்போது நான் மோஸ்ட்டாக வீடியோ பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன், அதுலலாம் என்னோடய டவுட்டை வந்து நான் இது பண்ண முடியாது. ஒன்லி அந்த விஷுவலை மட்டும் நான் பார்க்க முடியும். இப்போது நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்து நான் எப்படி சொல்கிறது, வீடியோ பார்த்தா எனக்கு டவுட்ஸுக்கெலாம் கிளாரிஃபை வராது. ஸோ ட்ரைனர்கிட்ட வருவேன். ட்ரைனர்கிட்ட வந்து அவங்க நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் டவுட்ஸ் கேட்பேன். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அவங்கள்ட்ட கேட்பேன், அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நெட்லேருந்து கேதர் பண்ணதை வந்து கேட்பேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து சுருக்கமாக எடுத்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஆமாம், விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாது இது, ஏன்னா இது லைஃப் மேட்டர். ஸோ இவ்வளோ காலேஜ் டேஸ் வரைக்கும் நம்ம ஜாலியாக இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் ஒரு அளவுக்கு எஃபெக்ட் போட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. ஓகே சார்.